உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். கௌரி, இதுக்கு மேல வண்டி போகாது, நடந்துதான் போகணும். நீ மேப்ல பாரு, சக்தியுடைய வீடு இன்னும் எவ்வளவு தூரம். வந்தாச்சு, உங்க இதயம் மேப் இங்கதான் எங்கயோ டைரக்ஷன் காட்டுது. அவ இந்த தெருவுல தான் இருக்கா. அவளே அவ்வளவு தைரியமா என் வீட்டுக்கு வரானா, என்னால அவ வீட்டுக்கு போக முடியாதானே. நான் மீம் ஸ்பேஜ்ல ஒன்னு படிச்சேன், இந்த காதல்ன்றது ஒரு தீ கடலா, அத கிராஸ் பண்ண நம்ம முங்கிதான் போகணுமா. ஆனா இங்க தலைகீழ நடக்குது, வழி சின்னது, நடந்து போவாரா. நீங்க போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே. மனச பறி கொடுத்தா கொஞ்சம் அலைஞ்சுதானே ஆகணும். இத பார் கௌரி, அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டானா, இல்ல அவ ஃபேமிலி வேண்டான்னு சொல்லிட்டாங்கண்ணா. சில் ப்ரோ, நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த ரோடோட வித்த பாருங்க, உங்க ரிலேஷன்ஷிப்போட நீளம் இதை விட அதிகமா இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்க எல்லாம் டிபி. டிபியா? டைம் பாஸ். ஆனா அவள டீயல் ஆக்கிடாதீங்க. டீயலா? ட்ரூ லவ். ஹே ஸ்டூபிட், உன் வருங்கால அண்ணி அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. வாடவா, வெயிட் பண்ணு சக்தி, கிரீஷ் வந்துட்டு இருக்கான். சிவபெருமானோட பக்தர்களை பயமுறுத்துறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. உருவாக்குறது, அழிக்கிறது எல்லாமே அவர் கையில் மட்டும்தான் இருக்கு. உன்ன மாதிரி ஏழைங்களா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்காக கடவுளை எழுத்துட்டு வரீங்க? நல்ல டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆக்சுவலி உன்னை என் கோபத்துல இருந்து காப்பாத்த சிவன் கீழே இறங்கி வரமாட்டாரு. அவர் இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் கீழே வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு அவரோட இந்த சக்தியே போதும். என்கிட்டயே சவால் விடுறியா? இல்ல, என் கடவுள் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுறேன். எம் பெருமான் மேல இருக்கிற நம்பிக்கை, என் சிவன் மேல இருக்கிற நம்பிக்கை. சோ காய்ஸ், உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதோட இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது எங்க ஊர்ல இருக்கிற தெருக்கள். சோ பாருங்க, எங்க ஊர்ல ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதோட இந்த தெருவில் சுத்தி பார்க்கும்போது அட, இந்த ஹீரோவா? இங்க சக்திங்கறவங்க வீடு எங்க இருக்கு? ஹவுஸ் நம்பர் 37. எனக்கு தெரியாது சார், முன்னாடி போய் கேளுங்க. என்னடா இது, நிஜமாவே வீடு வரைக்கும் வந்துட்டான். இன்னைக்கு நான் அவ்வளவு அழகா கூட இல்லையே. ஐயோ கடவுளே, நான் விரதம் இருந்ததுல எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. மொத வாரம் விரதம் இருந்தேன், அதுக்குள்ள ஒரு பையன் வீடு வரைக்கும் வந்துட்டான். ஒருவேளை 16 வாரம் முழுசா இருந்திருந்தா இந்த மொத்த ஊரும் என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுருக்கும். இந்த சாம்பிள் பார்த்தாச்சு, ஆனா என்னுடைய சக்தி எங்க போயிருக்கா? வைரஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, காதல் வைரஸ். அந்த வைரஸ் ஒரு ரெண்டு தங்கச்சிகளை நோயாளி ஆக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஏதாவது பண்ணடா தர்மா, பண்ணு. அவன் இவன் இவன் அவன் எவனா இருந்தாலும் உன் தங்கச்சிங்களை சுத்தி தென்பட்டான்னு வச்சுக்கோ, அவனை புடிச்சு டம் 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 டம்னு அடிக்க ஆரம்பிச்சிரு. ஓ காட், என் ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அழகா ரெடி ஆயிட்டு பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு போறேன். 5 minutes.
சிவேதுக்கு இப்ப கீழே வரா, சக்தி எங்க? எங்க நீ பாட்டுக்கு வர? நீ யாரு? நான் யாரா? என்னோட பேரு பயில்வான் ரகுநாதன். இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ யாரு? யார பாக்கணும்? கையில இருக்கு பூ. ஒருவேளை இவன் சக்தியோடைய அண்ணனா இருப்பானோ அப்படின்னா என்னுடைய வருங்காலம் மச்சான். இந்த பூவும் தங்கச்சிக்காக, அவளை பாக்கணும். கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க பாத்தியா, அவங்கெல்லாம் பாக்கெட்ல வைக்கிற பர்ஸ் மாதிரி. உனக்கு தான் தெரியும்ல, உலகம் ஃபுல்லா பிக் பாக்கெட் அதிகம். எவன் எப்ப நடந்து வந்திருக்கலாம். போகும்போது பாடையில நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த பூவை நான் உன்னோட பாடையிலேயே வைக்கிறேன். கொஞ்சம் கேளுங்க. ஐயோ பயில்வான், உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொல்றத கேளு. உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கிட்ட வராத, மேல வீசிடுவேன். நான் சொல்றேன்ல, என்ன ஆள விடு. என்னாச்சு, நான் என்ன பண்ணிருக்கடா? ஓடுற. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு கொள்ளையடிக்க வரல. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க இருக்கிற இந்த தெரு கூட எங்க ஸ்டேட்டஸ் நுழையிற அளவுக்கு பெருசு இல்ல. இருந்தாலும் நாங்க வந்தோம். நீ எங்க கால விடுறதுக்கு பதிலா எங்க தலைமையில ஏறி உட்கார்ற. உனக்கு மூல தலையில இல்ல, உன் பாதத்துல தான் இருக்கு. கண்ட்ரோல் கௌரி, கௌரி கண்ட்ரோல். இருங்கண்ணா, இவன் ட்ரெஸ் பண்ணதும் சரியில்ல, பேச கூட தெரியல, மண்ணாங்கட்டி. இனிமே நீ அண்ணனை விட்டு விலகியேற. ஸ்டே அவே ஃப்ரம் மை பிரதர். வாங்கண்ணா. சாரி, உங்க தங்கச்சியை பார்த்ததும் லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுச்சு. உங்களை பார்த்ததும் ஃபைட்டட் ஃபர்ஸ்ட் சைட். தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் இதை மறக்காம உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். இது என் ரெக்வஸ்ட். சாரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.